ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ വാക്കുണ്ടാം നല്ല മനമുണ്ടാം മാമലരാൽ നോക്കുണ്ടാം മേനിനുടങ്കാതെ പൂക്കൊണ്ട് തുപ്പാർ തിരുമേനി തുമ്പിക്കയാൻ പാദം തപ്പാമൽ ഷാർവാർ തമക്ക് എന്ന ഔവ്വൈ പാട്ടിയൻ അഴകു തമിഴിൽ ആണിമുകനുക്ക് ഇനിതേ ഈകയുടൻ ഉള്ളമതിൽ ഊറ്റെടുത്ത എമ്പെരുമാനെ എന്നെന്നും ഏറ്റത്തുടൻ ஐந்து கரத்தனை ஒரு மனதுடன் ஓம்கார பிரணவ பொருளை என்றென்று மோதி ஔவையின் சொல்படி அஹ்தே நமக்கு துணையாக வரும்படி அவன் தாழ் பணிந்து அடியேனின் ஆன்மீக சொற்பொழிவை அவையில் கூடியிருக்கும் அடியார்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் இந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி நன்னாள் ஸ்ரீ மாமேரோ தியான நிலையத்தின் வரலாற்ற அனைத்து அடியார்களுடன் பகிர்ந்து கொள்வதை அடியேன் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். பொதுவாக மனிதரா பிறந்த எல்லாருக்குமே அவங்கவங்க குடும்பத்தோட பூர்வீகம் அப்புறம் குல வரலாறு அப்புறம் குடும்ப வரலாறு இது எல்லாமே பொக்கிஷமா கிடைச்சிருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அடியேனை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட குடும்ப பெருமையும் குல பெருமையும் அடியேனுக்கு கிடைச்சிருக்கிறது நான் போன ஜென்மத்துல பண்ணின புண்ணியோன்னு நல்லாவே தெரியுது. மாமேரு கோயில நிறுவிய சுவாமிஜி முருகபூஷணம் அவர்களோட கொள்ளு பேத்தி அப்படின்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சதே சாதாரண விஷயமா என்ன? இல்லையே, அடியன் செய்த தவம்னு தான் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு. கோவில் சிலைகள் மற்றும் விமானங்கள் கோவில் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் மந்திர தந்திர யந்திர சாஸ்திரப்படி பூஜைக்குரிய அனைத்து விஷயங்களையும் வடிவமைச்சு கொடுக்கறது தான் விஸ்வகர்மா குலத்தோட சாஸ்திர தர்மம். ஸ்தபதிகள் அப்படின்றவங்க இல்லைன்னா எந்த சாமி கோயிலையும் நம்ம எந்த விக்கிரகத்தையும் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப ஏற்பட்ட குலத்துல பிறந்த பெருமை அதற்கான ஒரு புரிதல் தான் இப்போ நான் பேச போறேன். வாங்க அடியனோட கொள்ளு தாத்தா எப்படி இந்த மாமேரு கோயில வடிவமைச்சார்னு தெரிஞ்சுக்கலாம். வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செய்துப்பார் என்பது பழமொழி. ஆனா அதை மாத்தி கோயில கட்டிப்பார் அதுல பூஜைகளை செய்துப்பாரு என்ற புது மொழியை நடைமுறைப்படுத்திய பெருமை ஸ்ரீ வித்யா உபாசகர் சுவாமிஜி முருகபூஷணம் அவர்களையே சேரும். சென்னையில இருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில தாம்பரத்தை அடுத்து பன்ரொட்டி கண்டிகை என்ற இந்த இடத்துல ஸ்ரீநகரம் என்ற பெயர்ல அங்கே ஸ்ரீ மாமேரு தியான நிலையத்தை 1993 ஜூலை மாதம் உருவாக்கினார் சுவாமிஜி முருகபூஷணம். ஸ்ரீ வித்யா தந்திர முறைப்படி மகாமேருவும் இதனோட 16 திதிநித்யா தேவிகளும் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவிகளும் யந்திர வடிவில் இங்கு அமைஞ்சிருக்கிறதே விசேஷம். காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதிபதிகளான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்புறம் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளோட ஆசியோட மைசூர் தத்தபீடம் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் அமரர் தவத்திரு திருவேற்காடு சக்தி உபாசகர் சுவாமி ராமதாசர் அமரர் மயிலை மா முனிவர் குருஜி சுந்தரராம சுவாமிகள் சிவத்திரு டாக்டர் சாமிமூர்த்தி சிவாச்சாரியார் அமரர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இட்டாலி ஸ்ரீ யோகானந்தகிரி சுவாமிகள் திரு இயங்கோய்மலை கன்னிகா மாதர்கள் போன்ற அருளாளர்களும் தவ சிரேஷ்டர்களும் அவ்வப்போது ஸ்ரீ மாமேரு தியான நிலையத்திற்கு வருகை தந்து பூஜைகள்ல கலந்து கொண்டதோட பக்தர்களுக்கு அருளாசி வழங்கியிருக்கும் சிறப்பு உண்டு. விக்கிரகங்கள்லாம் இல்லாம ஆனா விக்கிரகங்களுக்கே ஆதார சக்தியா விளங்கும் யந்திரங்களையே ஸ்தாபிதம் செய்து நடு நாயகமாக ரூப அரூப திருமேனியாக ஸ்ரீ மகாமேருவையும் தியான நிலையத்தில் நிறுவியிருப்பது இதுவே முதற் கோயில். இதுவே உலகிலேயே இதுவே முதற் கோயில் என்கிற பெருமையை தேடித் தருவதோட இந்த மிகவும் பிரயாசப்பட்டு தனி ஒருவராக சில அருளாளர்கள் மற்றும் கருணை மனம் கொண்ட தொழிலதிபர்களோட துணையோட 1993 நிறுவிய ஸ்ரீ வித்யா உபாசகரும் ஏழை மன்னர் திரு எம் கே தியாகராஜ பாகவதரின் மைத்துனருமான மாமுனிவர் சுவாமிஜி முருகபூஷணம் அவர்களின் தளரா முயற்சியின் பலன் அப்படின்ட்டு பல்லோரும் வியந்து பாராட்டுறாங்க. தஞ்சை பாபநாசத்தை பூர்வீகமாக உடைய சுவாமிஜி முருகபூஷணம் மிக இளம் வயதிலேயே லலித கலைகளான இசை ஓவியம் நாடகம் போன்ற பல் கலைகளிலும் தேர்ந்தவராக விளங்கினார். ஸ்ரீ கன்னியாகுமரி அம்மன் கிரீடம் மலேசியா கிள்ளாங் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயில் விக்கிரகங்களுக்கு கவசங்கள் திருவாபரணங்கள் திருச்சி செல்வமாரியம்மன் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் சிலாரூபங்களுக்கு கவசம் போன்ற தெய்வீகமான பணிகளாகவே சுவாமிஜி அவர்களுக்கு எப்போதும் வேலை வந்தது தெய்வானுகிரகம்தான்.
திரு ஜி ராமகிருஷ்ணன் குடும்பத்தார் வேண்டுகோளை ஸ்ரீ மகாமேருவை 1975 முதன் முதல் தயாரித்து ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியால் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சிருங்கேரி மடத்தின் இரண்டு மகா சன்னிதானங்கள் ஆகியோரின் பரிபூர்ண ஆசையையும் பாராட்டுகளையும் சுவாமிஜி முருகபூஷணம் பெற்றதை தனது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது என்று தெரிவிக்கிறார்கள். 1956 இயங்கி வரும் தமது சென்னை கோபாலபுரம் லக்ஷ்மி ஜுவல்லரியின் சகோதர நிறுவனமாக நவசக்தி நிலையம் 1975 ஆரம்பித்தது. அதன் மூலம் ஸ்ரீ காஞ்சி ஆச்சாரியர்கள் அனுகிரகித்தபடி சாஸ்திரோக்தமாக ஸ்ரீ மகாமேரு, ஸ்ரீ சக்கரம் மற்றும் பலவிதமான பூஜா யந்திரங்கள், டாலர்கள் ஆகியவற்றை தயாரித்து பக்தர்களின் ஆன்மீக தேவையை நிறைவேற்றுவதில் சுவாமிஜி முன் நின்றார்கள். கோயில் பிரதிஷ்டை யந்திரங்கள், புதிய வீடுகளுக்குரிய மத்திய யந்திரங்கள், பூஜை செய்வதற்குரிய சால கிராமம், பானலிங்கம், ஜபத்திற்கு உதவும் துளசி ருத்ராட்சம், தாமரை படிக மணிமாலைகள் போன்ற பல தெய்வீக சாதனங்களையும் தமது நவசக்தி நிலையத்தின் மூலம் தயாரித்து அளித்து வரும் மாபெரும் தொண்டை சுவாமிஜி முருகபூஷணம் அவர்கள் ஆரவாரமின்றி அமைதியுடன் செய்து வந்தார்கள். சுவாமிஜி முருகபூஷணம் திருமதி அமிர்தவல்லி அம்மையார் சதாபிஷேக கனகாபிஷேக விழா 1999 June 18-19 அவரது திருக்குமாரருமான வாஸ்து சக்கரவர்த்தி, என் கணித நிபுணர் அரிமான் எம் ஹரிராம் அவர்களின் அருண்முயற்சியால் ஆன்மீக வள்ளல் தொழிலதிபர் திரு டெக்கான் என் கே மூர்த்தி அவர்களின் பேராதரவுடன் வெகு சிறப்பாக சென்னையில் நடந்தேறியது. மேலும் சுவாமிகளின் சேவையை பாராட்டி 30-8-1998 சென்னையில் அவருக்கு ராஜீவ்காந்தி விருதும் வழங்கப்பட்டது. இங்கே கூறப்பட்ட அனைத்து மடாதிபதியின் தலைமை ஆச்சாரியர்களின் ஆசீர்வாதத்தோடு அன்னதான கூடம் அமைக்கப்பட்டு இன்று வரை அக்ஷய பாத்திரம் போல இல்லை என்று சொல்லாமல் அன்னப்பிரசாதத்தை அளித்து மகிழ்ந்து வருகின்றோம். இது இன்றென்றும் தொடர ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் பாத கமலர்களை இருகரம் தொட்டு வணங்கி சிக்கன பிரித்துக் கொள்கிறோம். 30-4-1999 சித்ரா பௌர்ணமி ஒரு விழால ஸ்ரீ மாமிரு தியானங்களுக்கு சுவாமிஜி தம்பதிகளின் சிறப்பு முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 பால்குடம், 108 இளநீர், 108 சங்கு தீர்த்த அபிஷேகங்களும் ஸ்ரீ லலிதா சரணநாம பிரசதி அர்ச்சனைகள், விசேஷ நவாபரண பூஜையும் ஹோமங்களும் இப்படி தெய்வீக நிகழ்ச்சியாக நடைபெற்றன. காலை இரவு இப்படி இரு வேளைகளிலும் அன்னதான கைகரியம் விரிவாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். நினைத்ததை நடத்தி வைக்கும் 16 நித்யாதேவிகளும் சர்வ சக்தி படைத்த ஸ்ரீ வாராகி ஸ்ரீ ராக மாதங்கி தேவிகளும் உடை சூழ ஸ்ரீ மாமேரு படிமில கொலுவிருக்கும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அன்னைக்கு மிக்க கோலாகலமாக அபிஷேக ஆராதனைகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றன. 1000 பிறை கண்ட சுவாமிஜி முருகபூஷணம் அவர்களின் 84வது பிறந்த நாள் விழா July 16, 2000 நடைபெற்றது. மாமேரு கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ நாமெல்லாம் சாப்பிட்டோம்ல இந்த அன்னதான கூடம், இது அந்த காலத்து அன்னச்சத்திரம் மாதிரி. மாதம் மாதம் வர பௌர்ணமி ஆகட்டும், சித்திரிலிருந்து பௌர்ணமி மாதம் வர பங்குனி மாதம் வரை வரும் எல்லா விசேஷங்கள்லையும் இங்கே மிகப்பெரிய சிறப்பான விசேஷ ஹோமங்கள் நடைபெறும். அதில் வந்து கலந்துக்கிறவங்க காத்தால கோபூஜைக்கு வந்துட்டாங்கன்னா சாயந்தரம் சாயலட்ச தீபாராதனை ஆனதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்புவாங்க. அது வரைக்கும் இங்கெல்லாம் முழுக்க முழுக்க இரு அன்னதான கைங்கரியம் நடைபெறும். அந்த அன்னதான கூடம் வந்து கண்டிப்பாக ஒரு அக்ஷய பாத்திரம் தாங்க. இங்கே இருக்கிற சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாருமே இந்த அன்னதானத்தினால பயன்படுறாங்க. இங்கே ஜாதி, மதம், இன்னும் மொழி அப்படின்ற எந்த பாகுபாடும் கிடையாது. நம்பாள் முன்னால் எல்லாருமே சரிசமம் தானே. அதனால் இந்த அன்னதான கைங்கரியத்துக்கு தான் நாம் பெருமளவு உதவி செய்யணும். இங்கே நடைபெறுகிற அனைத்து விதமான ஹோமங்களும் ஏதோ சாதாரண பட்ஜெட்டுலாம் நினச்சிடாதீங்க, மெகா பட்ஜெட்டில் தான் நடக்குது. அதற்கான பலன்கள்னு பார்த்தோம்னா அதில் சொல்லியே மாளாதுங்க. திருமணம் கைகூடலையா, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தைகளுக்கு கல்வியில் குறைபாடா, குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடா, தம்பதிகளுக்குள்ள பிரச்சனையா,
இல்ல குடும்ப உறவுகள்ல பிரசலம் வேலைக்கடனியா இல்ல வியாபாரத்துல தான் நஷ்டமா இது எல்லாம் தாண்டி முத்திக்கு வழி கிடைக்கணுமா இந்த மாமிரு அம்பாள்கிட்ட ஒரு தடவை வந்து வேண்டிக்கோங்க எல்லாமே சட்டு சட்டுன்னு நடந்துடும் அப்புறம் ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் நாங்க உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடவே வேண்டாம் தானாவே உங்க கால்கள் மாமிரு தியான நிலையத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் இங்க நடக்கிற நவராத்திரி உற்சவத்துல இன்னைக்கு டாப் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பாடகர்களும் பாடியிருக்காங்க பியூஷ் ஸ்ரீனிவாஸ் மாண்டலன் ராஜேஷ் இப்படி நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு பட்டியல் போயிட்டே இருக்கும் இந்த கோயிலில் ஒரு முறை நாம் வந்து பாடிட்டோம்னா நம்மளை உலக அளவு உயர்த்துவது அந்த அம்பாளோட வேலை இப்போ நீங்கள்லாம் பாடினீங்க இல்லையா உங்களிடம் பல பேர் நாளைக்கு எம்எஸ் சுப்புலட்சுமியாவோ இல்லை எம்எல்வி அம்மாவை போலையோ இல்லை மகாராஜபுரம் சந்தானம் ஐயாவை போலையோ இப்போ வரைக்கும் இருக்கிற அத்தனை பாடகர்கள் போல நீங்களும் நானும் கண்டிப்பாக வரலாம் போகிறோம் அப்போ என்ன வெறும் பாட்டில் மட்டும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை படிப்பில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் இன்னும் எத்தனை டிகிரி வாங்கணுமோ அதை அத்தனையும் வாங்க தான் போறீங்க இது எல்லாத்தையும் நம்ம மாமேரு அம்பிகை அகிலாண்டு கோடி பிரம்மாண்டு நாயகி ஆதி பரா சக்தி ஸ்ரீ லலிதா மாதா அமோகமாக நம்மளை வழி நடத்தி வாழ வைப்பாள் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் குறைபடுத்திய அருசமய வழிபாடுல அதிமுக்கியமான தான சாப்த நேரில ஸ்ரீ வித்யா வழிபாடு என்று கூறப்படும் நவாவரண பூஜைக்குரிய வழிபாட்டு முருகம் ஸ்ரீ மகாமேரு ஆகும் ஸ்ரீ மகாமேரு அப்படின்னா என்ன தெய்வ வழிபாடு சகுணம் நிர்குணம் என்ற இரண்டு விதமாக உருவம் மற்றும் அருவ வழிபாடு என்று பாகுபாடு உடையது தெய்வ வழிபாடு இரண்டு ஒன்று உருவ வழிபாடு மற்றொன்று அருவ வழிபாடு உதாரணமாக சிவலிங்க ரூபம் ஈஸ்வரனின் ரூப அரூப திருமேனியாகும் அதே போல சால கிராமம் திருமாலுக்கு மகாமேரு பராசக்தி அன்னைக்குரிய வழிபாட்டு திருமேனி ஆகும் சிந்தாமணி கிரகத்துல ஸ்ரீசக்கரத்தின் சர்வானந்தமயம் என்கிற பிந்து பீடத்துல பஞ்ச பிரம்மாசனத்துல சதாசிவனுடைய மடியில் வீட்டிலிருந்து மகா திரிபுர சுந்தரி அருள் பாலிக்கிறாள் அந்த சிந்தாமணி தெய்வீக வாசஸ்தலத்தின் மாதிரி வடிவம்தான் இந்த மகாமேரு அமைப்பு அனைத்து தெய்வங்களையும் உள்ளடக்கிய இந்த ஸ்ரீ மகாமேரு உலகத்தில் இருக்கிற ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் மூலமாக முறையாக மந்திரோபதேசம் பெற்று அதற்கான விதிமுறைகளையும் முறையாக கடைபிடிச்சு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியோட பிரீதிக்காக படிப்பட்ட அற்புதமான மகாமேரு ரூபத்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்ரீவித்யா மந்திரோபதேசம் பெற்றவங்க மட்டும்தான் இந்த மகாமேரு முறைப்படி பூஜை பண்ண முடியும் ஆனால் அந்த பூஜையை நாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ புண்ணியம் பண்ணிக்கணும் அதுதான் நம்ம பண்ணி இந்த கஷேத்திரத்தை பூஜை பண்ணி பார்த்துட்ருக்கோம் இந்த மகாமேரோட அமைப்பு அடிப்பகுதி போக போக குருவியும் உச்சையில் ஒரு கலசம் போன்ற உருண்டையான பகுதி விந்து அமைப்பு அதுதான் சிவசக்தியோட ஐக்கிய ஸ்வரூபம் இந்த மாமிரு அன்னை ஸ்ரீ மாதாவுக்கு 16 திருநித்தியாதேவிகள் உடை சூழ இருக்காங்க இவங்க அத்தனை பேருமே லலிதா மாதாவுக்கு கீழ் உள்ள தேவிகள் அதனால தான் நாம் வைக்கிற அனைத்து கோரிக்கைகளும் உடனே நிறைவேறுகிறது இப்போ அந்த 16 திருநித்தியாதேவிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சாமி பகமாலினி நித்யகிருஷ்ணா வேருண்டா வஹ்னிவாசினி மகாவஸ்ரேஸ்வரி சிவதூதி த்வரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமாலினி சித்ரா மகாநித்யா பொதுவாக ஒருவருக்கு ஆசிர்வாதம் பண்ணும்போது 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு தான் ஆசிர்வாதம் பண்ணுவோம் இந்த 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியோட பதிகத்தில் சொல்லியிருக்காரு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு மூலமாக இருக்கிறது என்ன அந்த மூலம்தான் இந்த 16 திதிநித்யா தேவிகள் இப்படி பிரார்த்தனை பண்ணி நம்ம கேட்கும்போது நாம் கேட்குறத அம்பாள் எப்படி அள்ளி அள்ளி தராமல் இருப்பா இதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாமேரு ஸ்ரீ சக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரியை நாம் வழிபடணும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க
இந்த வழியில நாமளும் நம்ம ஸ்ரீ சக்கர மாதாவை வழிபட்டு பலன் அடைவோம், பயன் பெறுவோம்.